நீ எத்தனை வருஷமா மிஸ்டர் தாமோதரன் கிட்ட வேலை செய்யற? 7 வருஷம் ஐயா. நீ அவரோட ஒண்ணு கம்மி. 6. அவர் ரொம்ப நல்லவர் சார். ஒரு பாம்பு வந்தா கூட ஐயோ நான் பயந்துட்டேன், குடிச்சு கொண்டு போய் வெளில விட்டோடான்னு சொல்வாரு. அவர் மேல ஒரு கொலை குத்தம் வந்திருக்குன்னா அது அடியே சார், அக்ரோ சார். டிரைவர் அவர் எங்கெங்க போவார்னு உனக்கு தெரியுமா? அவர் அனாவசியமா வெளியே போக மாட்டாரு. ஆபீஸ் போவாரு, கோயிலுக்கு போவாரு, மத்தபடி வீட்டுல அம்மா குழந்தைங்க சவாரி தான். அவர் ஒரு உத்தமருங்க ஐயா. அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டேங்களா? ரொம்ப நன்றிங்க. இறந்தவருடைய பாடி மேல ஒரு ரோஜாப்பு கிடந்தது, அதை பத்தி உங்களால சொல்ல முடியுமா? ரோஜாப்பு கிடந்தா கேள்விப்பட்டேன் சார். கொலை நடந்த இடத்துல யார் சார் ரோஜா பூ வைப்பாங்க? அதைத்தான் கேக்குறேன். கொலை நடக்கிறதுக்கு முன்னாலேயோ இல்ல பின்னாலேயோ யாராவது போயிருக்கணும். அது யாரா இருக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா சார்? நீங்க சொல்றது மாதிரியாவே யாராவது வேண்டியவங்க போயிருந்தா கூட கதறி அழுதுருப்பாங்க, இல்ல போலீஸுக்கு போன் பண்ணிருப்பாங்க. பூ பறிச்சு எப்படி சார் வைக்க முடியும்? நீ யாருமா? பேரு முத்தமா சார். இந்த வீட்டுல வேலை செய்யுது 5 வருஷமா. ரொம்ப தங்கமான பொண்ணு, என் கூட தான் வேலை செய்யுது. நான் ஒண்ணு கேட்கல, நீ வாய மூடு. சக்கரையே இல்லையே, அவரை பத்தி ஏதாவது தெரியுமா? அதை எப்படிங்க என் வாயில சொல்றது? என் வாய் ரிப்பேரா? சும்மா இருயா, தடி பிடிச்சவெல்லாம் தண்டல்கார ஆகும்போது உண்மை எப்படிங்க வெளிவரும்? நான் கேக்குறது உங்க முதலாளிய பத்தி. அதுதாங்க சொல்றேன், நல்லா உங்களுக்கு சோதனை வரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப என் கண்ணாலேயே பாக்குறேன், அவர் ரொம்ப நல்லவருங்க. அவரை ஜெயில பிடிச்சு போட்டு அக்கறம் பண்றவங்க குறிப்பிடவே மாட்டாங்க. அவங்க கை கால் விளங்காம ஒரு குளிஞ்சு போயிடுவாங்க. அவங்க குழந்தை குட்டிங்க நல்லாவே இருக்காது, அவங்க குடும்பம் நாசமா போயிடும். அது கெட்டது போ. இவ யார சொல்ற? சரி அப்புறம் பேசிப்போம். இவர்தான் ஐயா கைக்கு வழங்க மாட்டினவரா? ஆமா முத்தம்மா. நாசமா போக இங்க ஏந்தி கேட்டுறா? அஞ்சு நேத்து உன்ன இல்லையா? அவருதா. இதுல வேற காப்பில வேற சக்கரை இல்லையா? இத புடி. இதுக்கு கூட்டு வைக்கத்தான்.
நான் இன்னைக்கு நீ சிகப்பு சிகப்பு நீ இன்னைக்கு சிகப்பு கலர் எட்டி போட்டிருக்க ஆமா எப்படி கண்டுபிடிச்சீங்க ஐயோ என்ன எதை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களோ இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு இன்னைக்கு மட்டும் இல்ல நீ என்னைக்கு எந்த கலர் ஜெட்டி போட்டு வந்தாலும் நாங்க சொல்லுவோம் சொல்லுவீங்க சொல்லுவீங்க ஜெட்டி போட்டதானே சொல்லுவீங்க ஜெட்டிய போடாம விட்டுட்டா நீங்களா இங்கதான் இருக்கீங்களா உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே என்னது முத்தம்மா எனக்கு ஒரு விடுதலை போட்டா அத சொன்னீங்கன்னா சொன்ன அவள்கிட்ட சொல்லி நான் நல்ல பேர் எடுத்துக்கிருவேன் நீ எதுக்கு முத்தம்மா கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கணும் அதுக்கெல்லாம் உனக்கு வயசு பத்தாது என் வயசு வரைக்கும் சொல்றேன் அவள்கிட்ட சொன்னா அவ கழுத்துல நீங்க அப்ப பயப்படுறீங்க தாலி கட்டிடுவேன் டேய் நல்ல காரியம்டா ஹெல்ப் பண்ணுவோமா பண்ணுவோம் ஆமா நீ சொல்லு பாப்பா ஆ தண்ணியும் குடிப்பா எண்ணெயும் குடிப்பா ஆனா தண்ணி எதிரி எண்ணெய் எதிரி அது என்ன டேய் தலைய ஆராய்ச்சி பண்ணுங்களா தலைய ஆராய்ச்சி பண்ணவா இது என்ன சுரங்க பாதையா கேளிக்கு விட வேணுமா வேண்டாமா வேணும் 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 இந்த வாய மூட மூடிக்கிறேன் முத்தம்மா கேள்விக்கு விடை ரெடி ரெடியா என்ன சொல்லட்டுமா அதுதான் மோட்டர் வாகனம் எண்ணெயும் குடிக்கும் தண்ணியும் குடிக்கும் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது என்ன வந்தாலும் நின்றோம் வெள்ளம் வந்தாலும் நின்றோம் புரிஞ்சா ஒண்ணுமே புரியலையே உனக்கு எதுதான் புரியும் நான் இன்னொன்னு சொல்லட்டுமா சொல்லு 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 இன்னைக்கு நீ போட்டிருக்கிய ஜட்டி அது என்ன கலர் தெரியுமா பச்சை நாத்தி ஆமா இவங்க எப்படி கண்டுபிடிச்சு சொல்றாங்க ஒருவேளை நான் குளிக்கும்போது பார்த்திருப்பாங்களா அது இருக்கட்டும் முதல்ல முத்தம்மாட்ட போய் சொல்லணும் முத்தம்மா விடை ரெடி விடை ரெடி முத்தம்மா 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 ஓ விடுகதைக்கு வடை ரெடி விடை ரெடி என்னையா பச்சை சட்டி இந்த பையங்க என்னமோ சொன்னாங்களே இப்ப நீ சொல்லல உன் குரவளை நோக்கிடுவேன் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் சரியா அர்த்தராத்திரி 12:30 மணிக்கு எனக்கு இப்படி போற பழக்கம் உண்டு நான் பார்த்த வரைக்கும் எங்க பரம்பரையில வந்த எல்லா ஆம்பளைகளுக்குமே இப்படி ஒரு பழக்கம் உண்டு நான் போறத பார்த்து நீங்க கடிகாரத்தை கூட கரெக்ட் பண்ணிக்கலாம் சரி சரி வந்து பாடு பயத்துல பாதி தான் இருந்திருக்கிறேன் மீதியும் போயிட்டு வந்துட்டுமா ஏலா முத்தம்மா மனசு எம்புட்டு எங்கிட்ட வரடி இந்த முத்தம்மா பத்தி பேசும்போது ஏதாவது ஒண்ணு வரும் ஹலோ தாமோதர வீடா ஆமா இது தாமோதர வீடு தான் அவர் இல்ல அதனால அவர் அசிஸ்டன்ட் வேலுச்சாமி பேசுறார் நீங்க யாரு கீதா இருக்காங்களா கீதா மாதா வேணுமா நாங்கெல்லாம் வேண்டாங்களா ஆமா சரி ஆம்பளைக்கே ஒரு மதிப்பு இல்லாம போச்சு சாரி சார் கீதா தான் வேணும் ஆமா இவ்வளவு முக்கியமா விசாரிக்கீங்களே நீங்க யாரு நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல கீதா கூப்பிடு என்ன மரியாதை தேயுது வாங்க கீதாம்மா உங்களுக்கு தான் போன் வந்திருக்கு ஏதோ ஒரு ஆண் குரல் பேசுது யாருன்னு கேட்டா உங்ககிட்ட சொல்ல தேவையில்லைன்னு சொல்லுது அது யாருன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா என்ன போனதானா நீ உன் வேலையை பாரு டீ காபி டீ காபி பழசை மறக்க முடியலையம்மா எங்க அக்கா பத்து முக்கோ தொட்டு வாடியா வேணா 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 நல்ல வேலை நீ ஜட்டிய போடல ஐயோகம் இப்ப வருவான் நன்னாரி போட்ட தண்ணியில குடிச்சுட்டு ஏதாவது உளறானு பாப்போம்
போஜம் போஜம். வாங்கடா. பேசாதீங்க சித்தம்மா, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதுக்கு நீ சித்தம்மா. ம், சித்தம் தலைக்கு மேல ஏறி போச்சு, போட பக்கத்து பிஞ்சுக்கோ ஜாக்கிரதை. எது பிஞ்சாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் காம விட மாட்டேன். சரியா மனச இப்போ நான் காப்பி காப்பி காப்பி. இன்னுமா அந்த புத்தி போல என்ன பண்றது, பரம்பரை வியாபாரம். ஐயோ மறந்து போயிட்டேனப்பா, ஐயா விடுதலை ஆனதும் 100 தேங்காய் உடைக்கிற பொண்ணு வேண்டிக்கிட்டேன். அவர் என்னடா புது கம்பெனி விஷயமா பம்பாய்க்கு பறந்து போயிட்டாரு. அந்த வேண்டுதலை நான் நிறுவத்த போறேன். என்ன வேலை, நீங்க லுங்கி இல்லாம பேண்ட் போட்டுருக்க? இனிமே நான் என்ன கலர் சட்டி போட்டுருக்கு நீங்க கண்டுபிடிக்க முடியாத. உடையட்டுமா? அப்ப நீ காய விடு, நாங்க பூந்தலை.